அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா ஜிகேக்கு இந்த மாதிரி ஒரு நோட்ஸை லைஃப்ல நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா புது புக்கு பழைய புக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் டாபிக் வைஸா அழகா பிரிச்சு ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சிலபஸ்ல மூணாவது யூனிட்டா புவியியல் இருக்கும். அதுல வந்து செகண்ட் ரோமல் லெட்டர்ல போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தா பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல புது புக்லையும் பழைய புக்லையும் இருக்குதுங்க. இதுல இந்த போக்குவரத்துன்னு பார்த்தா சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, இதை அழகா பிரிச்சிருக்கேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாலை போக்குவரத்துன்னு எடுத்துப்போம். இந்த சாலை போக்குவரத்துல வந்து பார்த்தா பழைய புக்ல சோசியல் சயின்ஸ்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை அழகா டேபிள் கட்டி வச்சிருக்கேன், சரிங்களா? இதை படிச்சு முடிச்ச உடனே இங்க பாருங்க, பாக்ஸ் குஷன்லாம் கூட வச்சுட்டேன். அதுக்கு ரிலேட்டடா டிஎன்பிசியில் 2013 இருந்து 2022 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளையும் இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இங்கே கொஷினே பார்த்துருமே, 2016 குரூப் ஃபோர் கொஷின் பாருங்கள், மிக குறைந்த நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்டிருக்கான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாக்ஸ்லேயே இருக்குது பழைய புக்கில். இதை பாருங்கள், தேசிய நெடுஞ்சாலை குறுகிய நீளமுடையது என்ஹெச் 47A, சரிங்களா? இது எங்க இருக்குது? இது பாருங்க, ஆப்ஷன் டில பர்ஃபெக்டாவே இருக்கு. இது இல்லாம இன்னொரு க்வெஸ்சனும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, 2014 குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரியான விடையை எழுதுகன்னு சொல்லிட்டு, ஆறு வழி சிறப்பு சாலைகள் இணைக்கும் நான்கு மாநகரங்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம புக்லயே தாங்க இருக்குது, பழைய புக்கில். இதோ பாருங்க, ஆறு வழி சிறப்பு சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 5846 கிலோமீட்டர் தூரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு பாக்ஸும் இருக்குது, அதையும் கூட சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. சாலை போக்குவரத்துல இப்படிதான் இருக்குது, பழைய புக்லயும் புது புக்லயும் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்லயும், சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டா, இந்த ரயில் போக்குவரத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு புக்கோட நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்விகளும் இணைச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் கூட பாருங்களேன், மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம்னு கேட்டிருக்காங்க. இது புது புக்லையும் பழைய புக்லையும் இருக்குது, சரிங்களா? அதை பார்த்தீங்களா, மேற்கு அதோ இருக்குது, பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணிவிட்டு, இதை முடித்த உடனே ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்லாம் செக் பண்ணிட்ட உடனே டென்த்து நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே வந்து லைன் பை லைன் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா ரெண்டு இருக்குது, அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீர் வழி போக்குவரத்து வந்தாச்சு, இவ்வளோதாங்க. நீர் வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்துன்னு அழகாக ஒரு 22 பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த 22 பக்கம் கொண்ட நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயமாக மினிமம் ஒரு கேள்வி, இதில் முக்கியமாக என்னென்னா கரண்ட் அஃபேர் கேள்வியும் இணைக்கிறாங்க. கரண்ட் அஃபேர் கேள்வியே கேட்டாலும் மினிமம் ஒரு கேள்வி பத்தாம் வகுப்பில் இருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு பர்ஃபெக்டான ப்ரூஃபே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த வான்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்துலாம் சொன்னலையா, ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோவை தம்மாண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குற நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது, மனக்கிட்டு புது புக்கு பழைய புக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் இணைச்சு கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ரெண்டு இருக்குங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஜிகே டெஸ்ட்டாக இருக்கட்டும், தமிழ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் போட்டுட்டு வந்துட்ருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் இருக்குது அப்படின்னா, இது பாருங்கள் நாங்கள் நம்பர் இருக்குது 9442430457, இந்த நம்பருக்கு நீங்கள் ஆனாக இருந்தால் பிரதர்னோ பெண்ணாக இருந்தால் சிஸ்டர்னோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்தந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, சேஃபாக டெஸ்ட் எழுதி
பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம சிலபஸில் வந்து ஜிகே சிலபஸில் மொத்தம் 10 யூனிட் இருக்கும். அதில் 10வது யூனிட் வந்து மேக்ஸுக்கு போயிடுது. மீதி 9 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவில் 75 கேள்விகள் கேட்குறாங்க சரிங்களா. அதில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புவியியலில் ரோமலெட்டர் 2ல வந்து போக்குவரத்து தகவல் தொடர்பு, இது வந்து பழைய சிலபஸ்லையும் இருந்துச்சு. இது வந்து 2022 சிலபஸ் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல 2013ல இருந்து 2021 வரைக்கும் அந்த சிலபஸ்லையும் போக்குவரத்து தகவல் தொடர்பு இருந்துச்சு ஓகேங்களா, புரியுதா. ஸோ அதனால் நமக்கு 2013ல இருந்தே இந்த தலைப்பு கண்டினியூவாக வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் குரூப் ஃபார் எக்ஸாமில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 2022 குரூப் ஃபோரில் 2 கேள்வி, ஒரு கேள்வி கரண்ட் அஃபேரில் போயிடுது, ஒரு கேள்வி டைரெக்டாக புது புக்கிலேருந்தே கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு 2019 5 கேள்வி, அதில் 2 கேள்வி புது புக்லேயும் 3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2018 குரூப் 1ல கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, 2016 குரூப் 2ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 2014 குரூப் 4ல 3 கேள்வி கேட்டிருக்காங்க, 2013 குரூப் 4ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கேள்வி போக்குவரத்தில் இருந்து கேட்டிருக்காங்க கரெக்டாக, புரியுதா நான் சொல்கிறது ரைட். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக நான் டாபிக் வைஸாகவே பிரித்து வச்சுருக்கேன், அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டால் அதில் சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, அதுக்கப்புறம் வான்வழி போக்குவரத்துன்னு பிரியுது கரெக்டாக. இந்த சாலை போக்குவரத்தில் பார்த்தா 22 குரூப் 4ல கேட்கல, 19 குரூப் 4ல ஒன்று கேட்டிருக்காங்க, 18 குரூப் 4ல ஒன்று கேட்டிருக்காங்க, 16 குரூப் 4ல கேட்கவே இல்லை சரிங்களா இதில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது நீர்வழி போக்குவரத்து, இதில் துறைமுகங்கள்லாம் கேட்குறாங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2022 குரூப் 4ல ஒரு கேள்வி, 19ல கேட்கல, 18ல கேட்கல, அப்புறம் 16 குரூப் 4ல ஒரு கேள்வி, 14 குரூப் 4ல ஒரு கேள்வி, 13 குரூப் 4ல 2 கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செட்டில் 2 எக்ஸாமில் தான் கேட்கல, அதுவே 2019ல 4 கேள்வி வந்து ரயில்வேல கேட்டதால் இதில் கேட்கல ஓகேங்களா, 18ல கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே நீர்வழி போக்குவரத்தில் கேட்டிருக்காங்க. இந்த நீர்வழி போக்குவரத்தில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் பற்றி கேள்விகளும் கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது வான்வழி போக்குவரத்துங்க, வான்வழி போக்குவரத்தில் எதுலையுமே இல்லை, 2014 குரூப் 4ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க வான்வழி போக்குவரத்தில், அதுக்கப்புறம் ஒரு முறை கூட கேட்கவே இல்லை குரூப் 4ல, புரியுதுங்களா. அப்போது நமக்கு பாருங்கள் இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாலை போக்குவரத்தும் நீர்வழி போக்குவரத்தும் தான் சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. 22 பக்கம் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த 22 பக்கம் கூட கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும்னா ஓல்டு குவஷின் பேப்பர் இருக்குது, அதேமாரி புது புக்கு பழைய புக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 15 பக்கம் தான் நோட்ஸே உண்மையை சொல்லணும்னா சரிங்களா. 15 பக்கம் படித்தா ஒரு கேள்வி கன்ஃபார்மாக உறுதி, அழகாக லைன் பை லைனாக படிச்சு வச்சுக்கோங்க. இதோட டெஸ்ட் பிளானை நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போதைக்கு நாங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னே நம்ம இந்த டாப்பிக்கு மட்டும் டெஸ்ட் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதா இல்லையா. இல்லை வேணாம் சார், பழைய புக்கெலாம் வேணாம், புது புக்கு மட்டும் வச்சு கொடுங்கன்னா புது புக்கில் 80 லைன் பை லைன் நோட்ஸ் தான் சரிங்களா. இந்த போக்குவரத்துலேருந்து எடுத்துருக்க போக்குவரத்து தகவல் தொடர்பில் சரிங்களா, அதிலே நீங்கள் பார்த்தாவே தெரியும் எங்கே இருக்குது, தோருக்கு பாருங்கள். கடைசியாக வந்து 70 இல்லை தோருக்குது பார்த்தீங்களா, இருங்க காமிச்சிடறேன், 89 சாரி அப்போ 90 ஓகேங்களா. 90 லைன் பை லைன் நோட்ஸ் தான் புது புக்கில் இருக்குது சரிங்களா, கூடவே பழைய புக்கும் பழைய குவஸ்டினும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஈஸி தான், நல்லா அழகாக படிச்சிடலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி சார், இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லவே இல்லையே, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. நம்ம வந்து 10 வருஷம் குவஷின்ஸை தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டாக டாபிக் வைஸாக வச்சுட்ருக்கோம்.
அதே மாதிரி நூல்வேலி டெஸ்ட் வந்து தமிழ் புக்லேருந்து வச்சுட்ருக்கோம் சரிங்களா. இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், மறக்காமல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு டெய்லியுமே ஒரு 10-15 க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம டெஸ்ட்டாக வைக்கிறோம், நூல்வேலியாக இருக்கட்டும் இல்லை 10 வருஷம் கேள்விகளாக இருக்கட்டும் சரிங்களா. அதெல்லாம் அழகாக ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாவே போதும், உங்களால் ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும் சரிங்களா. சரி, அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தகவல் தொடர்பு, போக்குவரத்து தகவல் தொடர்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகிறோம். நம்ம வெப்சைட் வந்தோம்னே ஒன்றும் இருக்காது, அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்கள், டைமர் ஓடும், 15, 14, 13 டைமர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா. இன்னும் நான் இதை லைன் பை லைனாக மாற்றுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஏன்னா நான் பழைய புக்கில் அப்படியே பேராக பேராகிராப் தான் கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இதை லைன் பை லைன் நோட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அதையும் மாற்ற சொல்லிவிட்டு அழகாக சிங்கிள் லைனாக மாற்றி கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இதையும் நாங்கள் டைப் பண்ணி அடுத்தடுத்த நோட்ஸில் டைப் பண்ணி கொடுத்துட்றோம் ஓல்டு கொஸ்டின்லாம், ஏன்னா நாங்கள் பாருங்கள் ஒரு பேஜுக்கு ரெண்டே கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும், நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான் லைவாக எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறோம். அடுத்தடுத்த நோட்ஸில் நம்ம இன்னும் பேஜை குறைச்சி ஒரு 15 பேஜில் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஜிகே டாப்பில் டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.